die. Why do you wanna move like that? Where you want to go? Why do you want to act like that? சரி, கீழே வரைக்கும் பாட்டு வரேங்க. கீழே வரேங்க, போயிட்டு வரேன். வாங்க போகலாம். நான் நைட்டு 2 மணிக்கு தான் வந்தேன். சிங்க் மூட்டை தூக்கிறா இருக்கு. அப்படிங்களா? சரிங்க. நைட்டு 2 மணிக்கு இப்போ தூங்கிட்டு இருந்தேன். சரி சார், யாரோ வந்திருக்காங்க. சரி சார், சரி. நீங்களும் அறைய வருங்களா? சரி, கீழே பார்த்து வர. சொல்லி பாறையோட சந்துல இருக்குங்களா? ஓ, சரிங்க சரிங்க. எடுத்து வந்து இப்படி கட்டு கட்ட கட்டி, சரிங்க, வெளியே காய வச்சு வித்துற வேண்டியது. ஓ, சரி சரி. இதெல்லாம் காட்டுக்குள்ள வந்து தினம் போல கிடைக்கிறது சரிங்களா? ஃபாரஸ்ட்லிங்க மெயினாக அந்த பாறைகளோட இடுக்கல இருக்குங்களா? ஓ சரி, ஈச்சமரம் மாதிரி இருக்குங்க. சரி, அதுக்கு நான் கயிறு வெட்டி காட்டுக்குள்ள போய் உள்ளாரே ஒரு கயிறு வரேன். வரங்க. இந்த கயிறுங்களா? இந்த மாதிரி திருச்சி, இந்த மாதிரி கட்டிடுவாங்க. சரிங்க, இந்த மாதிரி கட்டிடுவாங்க. ஓ சரிங்க. ஓ, இது மேலே கட்டுறதுங்களா? ஓ, மேலே வந்து பிரித்து வந்து கட்டுவீங்களா? பின்னி கட்டினா இந்த மாதிரி நீட்டாக கட்டிடுவாங்க. ஓ சரி சரி. அந்த கயிறு தான், அந்த கயிறு தான் இதுங்களா? பச்சையாக இருக்கு, காய வச்சு. ஆ ஆ, இது வந்து இதுவும் காட்டுக்குள்ளே கிடைக்குங்களா? காட்டுக்குள்ள. சரி, இதெல்லாம் நிறைய பேருக்கு சீமார் எப்படி எப்படி கிடைக்குதுன்னு கூட தெரியாதுங்க. தெரியாது கண்டிப்பா. காபி பபுளு, கொஞ்சம் காபி வெச்சு கொடுறா. இந்த மலை நல்ல இல மாதிரி எல்லாம் இடிஞ்சு மலை நாள் இடிஞ்சு விடுங்களா? தலைவர் ஊர் தலைவர் வீடுங்களா? தூங்குறாருங்களா? தூங்கு தூங்கு, பரவாயில்ல. ஆமா, ஹாய் தாடா. பாத்துருங்க, நிறைய கிராமத்துலயும் பாத்துருக்கேன், இங்கேயும் பாக்குறாங்க. இதுல வந்து மேல காபி விதை போட்டுங்க. இந்த இதுல விதைய போட்டு இப்படி இழுத்து இங்க கொஞ்சம் கொட்டிட்டு இப்படி உள்ளார தள்ளி விட்டு ஒரு கையில் ஆட்டிக்கலாம். சரி, இப்போ காபி விதை மட்டும் தனியாக வரும் இல்லைங்களா? தோல் தனியாகவும் விதை தனியாக வருங்க. தோல் தனியாக இங்கே வந்துடும். சரிங்க, அது கொட்டை மட்டும் அங்கே முன்னாடி வந்துடும். இது கீழே ஃபுல்லாக சோளங்களா? இதுக்குள்ளே ஃபுல்லாக எஸ்டேட்டு தான், இது ஒரு எஸ்டேட்டு தான். சரிங்க, ஆனாலும் அவங்க இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற சோளம் அது மாதிரி சோளம் மாதிரி தான் இருக்குங்க. மேலே கொஞ்சம் டீ எஸ்டேட் இருக்கு. மேலே இருக்குங்களா? பார்க்கலாங்கிறீங்க. அங்கேருந்து காமிக்க, அங்கேருந்து பார்க்கலாங்களா? சரி, அது மேலே இருந்து பார்த்தா தான் காமிக்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கீழே இறங்குனீங்களே? ஆமாங்க ஆமாங்க. அது மட்டும் தான் தையல் தோட்டம். ஓ சரி, அது கீழே பூரால சோள சோள தான்.
40 ஏக்கரா வேறு தைல தோட்டம் இருக்கு, மீதி பூரா வேறு சோளம் சோளம் காப்பி காடு கொஞ்சம் சோளக்குள்ள தான் காப்பி காடு இருக்கு. சரி பரவாயில்ல பரவாயில்லைங்க மேலே வந்து போயிடலாங்களா? போயிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் இடிஞ்சு போன வீடுங்களா? இது ஃபுல்லாக மூங்கில் வீடுங்களா? மூங்கில் வீடுங்க. மண்ணு சேவரும் மூங்கில் வீடு. எல்லாம் மழை பெஞ்சல அரிக்காதுங்களா? அரிக்காதுங்க. இந்த மண்ணெல்லாம் மூங்கில். ஆ சரிங்க. அதுக்கப்புறம் இது மண்ணு. ஆ ஆ உள் சைடு மண்ணு தான். உள் சைடு மண்ணு. உள் சைடு ஃபஸ்ட்டு மண்ணு, அதுக்கடுத்து மூங்கில், மூங்கிலுக்கு மேலே மண்ணு. மண்ணு அந்த மண்ணு வந்து அவ்வளோ மழை சிக்கிறதுக்கெல்லாம் அரிக்காது மழை ஏறதுக்கு. அது ஈரா பட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஈரா இல்லாமல் இருக்கும். ஓ தண்ணி அதில் டச் ஆகாமல் இருக்கணும். டச் ஆகாமல் இருக்கணும். மழை பெஞ்ச தண்ணி இறங்குச்சுன்னா அரிச்சிருக்கு. ஓ அதில் தான், அதில் தான் வீடெல்லாம் இடிஞ்சு வருது. ஓ ஒரு இவ்வளோதானுங்களா? இன்னும் கீழே இருக்குங்களா? இல்லை கீழே இருக்கு. இன்னும் கீழே இருக்குங்களா? இனி நீங்கள் கீழே இறங்கினேன்னா வழியை பார்த்தாலே நீங்கள் மயந்துருவீங்க. அப்படிங்களா? வாங்க அந்த வீட்டுக்கு போகலாம். போகலாம் போகலாம் போகலாம். ஹிஸ்டல்னா கீழே வரைக்கும் தெரியுங்க. ஓ மலையோட சரிவுங்களது கீழே நேரம் அடிக்கலாங்களா? இங்கே இருந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் மேட்பாளையம் கல்லாறு. ஆ அங்கே போயிடலாம். இதில் நடந்து போனாங்களா? வழி இருக்குங்களா? வழி இருக்குங்களா? வழினா சோழ வழிதா. இல்லை நீங்களா போகிறீங்களா? அதில் நாங்கள் இப்போ போகிறதுல முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி அவங்க எல்லாம் இந்த வழியில் தான் முன்னாடி நடந்திருக்காங்க. ஓ இதில் சோழகளில் நடந்து போனால் ஒரு மணி நேரத்தில் மேட்பாளையம் போயிடலாம். ஓ கல்லாறு கல்லாறு போயிடலாம். கலர் பண்ணால் போயிட்டு ட்ரெயின் ரோட்டில் கீழே போயிடும். ஓ ட்ரெயின் ரோடு எந்த இடத்துல வருதுங்க? எதோ இங்கே தான் வருது. இந்த குழி மிஸ்ட்டு தெரியாது. மிஸ்ட்டு தெரியுது இல்லைங்க? தெரியாது. ஓ இந்த இடத்துல கீழே குழிக்குள் இருக்குங்களா? கீழே போனோன்னா இன்னும் அதுவும் அதிகமாக காமிக்கும் நல்லா. ஆ சரி சரி. மிஸ்ட் இல்லைனா நல்லா தெரியும். மிஸ்ட் இருக்கனால தெரிய மாட்டேங்குது. தெரிய மாட்டேங்குது. சரி சரி கீழே பார்க்கலாம். எல்லாமே ஒரே குடும்பம் தான். சரிங்க. எங்க பாட்டி அவங்களுக்கு 9 பிள்ளைங்க. ஓகே ஓகே. 11 பேராமா? சரிங்க. அதுல 3 பேர் இறந்துட்டாங்க. இது பூரா மாமாங்க வீடு. ஓ அப்பனா ஒரே குடும்பம் தான் இவ்வளவு பிரிஞ்சிருக்கீங்களா? அதுல வந்து அப்படியே அண்ணா தம்பி. ஓகே ஓகே. சரிங்க. அங்கச்சி அப்படி. ஓகே. இது பெரிய மாமா, இவர் மிலிட்டரி கேர். சரிங்க. சரிங்க. அது அவரு பெரிய மாமா. சரிங்க. நான் தலைவர்னு சொன்னேன். ஆமாங்க. அது ஒரு மாமா, இது ஒரு மாமா. ஓ இங்க பரமேஸ்வரன் சொன்னல. ஆமாங்க. ஒரு மாமா. ஓ சரிங்க. எல்லாமே சொந்தக்காரங்க தான். எல்லாமே ஊரே ஒரு சொந்தம் தான். சொந்த சேர்ந்தா ஒரு ஊரவே ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் அதாங்க. ஓ ஓ சரி சரிங்க. ரிட்டையர்ட் ஆகிட்டாரு.
அவர் ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்து சொந்தமாக இங்கே தனி அவரோட சொந்த செலவில் முயற்சி எடுத்து வீடு நல்லா கட்டியிருக்காரு. இந்த ஊர்லேயே இருக்கிற ஒரு நல்ல வீடு அவர் தான் இல்லைங்களா? பெரிய வீடு, பெரிய வீடு. சரி, அவர் இருந்தது முன்னாடி இந்த வீடு தான். ஆ சரி, இந்த வீடுங்களா? இந்த வீடு தான் முன்னாடி இருந்த வீடு. சரி, மிலிட்டரியிலேருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிருக்காருங்களா? சரி, பையன் மெடிக்கலில் இப்போ வேலை செய்கிறார் கீழே. ஓ அப்படிங்களா? ஓ சரி. அவருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பொன் குழந்தை. கீழே மேட்பாளையத்தில் தான். சரி சார், இன்னும் கீழே இன்னும் வீடு இருக்குங்களா? இது கீழே இறங்க முடிஞ்சேன்னா நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துருவோம், வாங்க. டாக்டர் வந்தால் பைக்கில் தான் வரணும், பைக்கில் வர மாட்டாங்க, ஜீப்பில் தான் வருவாங்க. அதனால் அவங்களும் வர்றதில்ல, அதனால் அந்த மட்டத்துக்கும் செக் பண்ண சொல்கிறாங்களா? அங்கே இந்த மட்டத்துக்கு டாக்டர் வராங்களா? அங்கே அது வரைக்கும் வராங்க. எது எந்த சுடுகாடு மட்டம் வரைக்கும்? ஓ, ஊர் பேரே சுடுகாடு மட்டம் தானே? ஆ, வித்தியாசமாக இருக்குது. முன்னாடி தானே சுடுகாடு இருக்குது, அதனால் சுடுகாடு மட்டம். ஓ, அந்த ஊருக்கு முன்னாடி சுடுகாடு இருக்குங்களா? அது நீங்கள் அந்த மேடை ஏறின உடனே இறங்கும் போது முன்னாடி ஒரு கூற மாதிரி ஒரு சின்னதை கட்டியிருப்பாங்க. ஓ, கவனிக்கலைங்க. ஆ சரி சரிங்க, அதுதான் சுடுகாடு. ஓ ஓ ஓ ஓ, அங்கே புதைச்சிக்கிறது. ஓ சார், சுடுகாடு சுடுகாடு மட்டன்னு பேரே வந்துருச்சு இருக்கு. ஓ, நான் அதை பார்த்தேன், என்னடா சுடுகாடு மட்டம்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குதே ஊர் பேருன்னு பார்த்தேன். ஏன் இந்த மாதிரி ஊராக சுடுகாடு மட்டம்னு சொல்லி யோசித்தேன். ஓ சரி, சரி பார்க்கலாம். முன்னாடியே சுடுகாடு இருக்கு. அதை தான் கேக்கு. ஓகே, இந்த ஊரில் இருக்கிறது எல்லாமே இருளாசுங்களா? எல்லாம் இருளாஸ். எஸ் குடும்பஸ்து வந்து அங்கே ஒரு ஒரே வீடு இருக்கு. ஒரே வீடு இருக்குங்க. குடும்பாசம் சுடுகாடு மட்டும் தான் குடும்பாஸ். சரிங்க, எல்லாருமே குடும்பஸ்தான். இருளாஸ் இருக்காங்க. ஓ சரிங்க. இந்த ரோட்டுக்கு இந்த சைடு இருக்கிற வீடு பூரா இருளாஸ். இருளாஸ் சரிங்க. அந்த ரோட்டுக்கு மேலே இருக்கிறது பூரா குடும்பாஸ். குடும்பாஸ் இந்த சைடும் அந்த டேங்க் எல்லாம் இருக்குல்லண்ணா? ஆமாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் ரெண்டு வீடு குடும்பஸ் இருக்காங்க. ஓ சரிங்க சரிங்க. ஒரே நிமிஷங்க, இருக்கு அந்த ஃபாரஸ்ட் அப்படி பாட்டு வராங்க. இதெல்லாமே இதெல்லாம் கவர் பண்ணி போட்டு நல்லாயிருக்குங்க. இது காப்பி, இந்த இறக்கத்தில் வந்து காப்பி இருக்குது. ஏன் மலையோட சரிவு, இப்போ இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு தான் போகணுங்களா தண்ணி திருப்பி விட்ருக்கு? ஏன் இது ஒரு மலையோட சரிவு, அந்த மலையில் போய் தண்ணி திருப்பி விடணுங்களா? மிஸ்ட் இல்லைனா அதனால கிளியராக தெரியும். ஆமாம், மிஸ்ட் அங்கனால தெரிய மாட்டேங்குது. கீழே வரைக்கும் இருக்குங்களா? ஓகே, மொத்தம் 160 ஏக்கரா. ஓ சரி. ஓ சரிங்க, இல்லை அது எல்லாமே பட்டக்காடு தான். ஓ சரிங்க. இங்கே கோதையில் தான் ஓனர் இருக்கார். ம் ம் சரிங்க. மேட்பாளையத்தில் மில் கூட இருக்கு. ஓஹோ, தையில் மட்டும் ஒரு 40 ஏக்கர் இருக்கு. ம் 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 தேயிலை மட்டும். ஆனால் இதுக்கு கீழே தேயிலை கிடையாது, காஃபி தான். ஏன் இதுக்கு கீழே வந்து காஃபி தான் இல்லைங்களா? தேயிலை இல்லை, எல்லாமே ஃபுல்லாக காஃபி தான். சரிங்க. இங்கே தாத்தாவோட தங்கச்சியோட ஊர் இருக்குதே, ஒரு எல்லாமே சொந்தம் தான், ஒரே குடும்பம் தான். ஏதோ ஒரு தங்கச்சி. சரி, போய் போகலாமா? வழியே போயிடலாமா? போகலாம் போகலாம் போகலாம், அப்படியே பார்த்துட்டு போயிடலாங்க. வழி இந்த பக்கம் இருக்கும் போல இருக்குங்க. இந்த ஊருக்கு மேலே ஏறி வர்றதுக்கே எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு எனக்கு. ஆமாங்க, நடங்க முன்னாடி. மாட்டா
இங்கே எத்தனை வீட்டில் ஆள் இருக்காங்கம்மா? இங்கே ஒரு 10 வீட்டில் ஆள் இருப்பாங்க. 10 வீட்டில் ஆள் இருக்காங்களா? 11 வீடு கரெக்டாக தெரியல, 12 வீட்டில் ஆள் இருப்பாங்க. ஓ சரி. அது வீடு இல்லாதனால ஒவ்வொரு வீட்டில் வந்து 2-3 ஃபேமிலி இருப்பாங்க சார். ஒரு வீட்லேயே 2-3 ஃபேமிலி இருப்பாங்க. ஓஹோ சரி சார் சரி. சொன்னாங்கம்மா, மேலே எல்லாம் சொன்னாங்க, தண்ணி வசதி, ரோடு வசதி, எதுவுமே தண்ணி என்ன பார்த்தா தண்ணி டேங்க் கூட இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து நம்மளுக்கு இது பண்ணி தர்றதில்ல, ரொம்ப கஷ்டங்க. சரி, அதனால நம்ம இங்கே அமைஞ்சதுனால நம்ம இங்கே தான் இருந்தாகணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ மேலே கூப்பிட்றாங்க சார். சரிங்க. எப்படின்னா நம்ம மேலே கூப்பிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே தோட்டம் எல்லாம் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வீடு அமைச்சு தருவாங்க, இருந்தாலும் நமக்கு தோட்டம் அமைச்சு தருவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதனால நம்ம இதை விட்டு வேலை மேலே வர்றதில்ல, ரோடு போட்டுக்கலாம், ரோடு போடுறதில்ல. இப்போ இதா இங்கே இப்போ போடுறோம் அப்போ போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 100 நாள் வேலை பஞ்சாயத்துக்காரங்க செய்யறாங்க, அதே சரியாக செய்யறதில்ல. சரியாக செய்யறதில்லைங்க. மிஷின் போட்டு செய்யறாங்க. ஓ சரி சரி. ஆளுங்களை செய்ய அதை வெளியே கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காட்டுக்குள்ளெல்லாம் ஏன் இருக்காங்க வந்து பார்த்தோன்னா, வந்து வெளியே வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய ஊர்லாம் இருக்குது, அந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது என்னென்னா, இது பூர்வீக இடம், இங்கே எங்கள் தோட்டம் மற்ற எல்லாமே இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் தோட்டத்தை மற்றதெல்லாம் விட்டுட்டு வர முடியும்? கரெக்ட் கரெக்ட். எவ்வளோ மலையே உடைச்சி ரோடு எவ்வளோ மாடி கட்டிட்டு வராங்க, அட்லீஸ்ட் ஒரு ரோடு தானேங்க சார் கேட்குறோம். கண்டிப்பாக செஞ்சு தரோம். கண்டிப்பாக. அதனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு வர்றதில்லை, ரோடே இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் வர்றதில்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. எங்கள் வசதி கலவை நாங்கள் இங்கே இருக்கோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து ஒரு தலைமுறை இருந்தோம்னா பிரச்சனை இல்லைங்க, பல தலைமுறை இருந்து வந்த பல தலைமுறைகள் வாழ்ந்த இடம், அந்த இடத்த வந்து விட்டுட்டு வர்றதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடு கட்டணுன்னா வெளிப்போய் வீடு கட்டணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வீடு கட்டுறதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ நம்ம வீடு கட்டி இத்தனை தோட்டத்தெல்லாம் வாங்கி பண்ணுறதெல்லாம் ஒரு ஆயில நமக்கு முடிஞ்சிடும். அதனால் இருக்கிற தோட்டத்தில் நல்லபடியாக இருக்கிற என்ன வழிங்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த இடத்த விட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஓகே கரெக்ட். இயற்கையாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். அட்லீஸ்ட் சாப்பாடு இல்லைன்னா கூட நாங்கள் இங்கே இருக்கிற இயற்கையில் எடுத்து சாப்பிடுவோம். பெலா பிஞ்சு இருக்குங்க, இந்த கீரை இருக்கு, அதெல்லாம் எடுத்து சாப்பிடுவோம். அதே நாங்கள் இந்த சிட்டி சைடு இருந்தோம்னா பணம் வேணும், வாங்கணும், கஷ்டம். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம். எதாக இருந்தாலும் நீங்கள் கட்டணும் இல்லைங்களா? கண்டிப்பாக. நீங்கள் அப்படி இல்லைங்க, நாங்கள் ஒரே வீட்டில் 2-3 ஃபேமிலி இருந்தாலும் நல்லா நிம்மதியாக இருக்கும், ஆனால் எங்களுக்கு வசதி இல்லை. ஓகே. அதாவது ஊருக்குள்ளே இங்கே இருக்கிறது ஒரு ஃபேமிலி, ஒரு வீட்டில் 2 ஃபேமிலி 3 ஃபேமிலி எத்தனை ஃபேமிலி இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கீங்க. பட் என்னென்னா வந்து வேணுங்கிற வசதி இல்லை, அடிப்படை வசதி, முக்கியமான வேணுங்கிற வசதி அது இல்லை. ஓகே. இப்போ கடைக்கு போகிறோம்னால நம்ம கோத்தகிரி போகணும், நடந்து தான் போவோம். யானை இருக்கு இல்லை இருக்குது, அதே ரோடு இருந்துச்சுன்னா வண்டி வருது, வீட்டு பக்கத்தில் வந்து இறங்கிக்கலாம், ரோடு இல்லை. நாங்களும் பல முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரோடு வசதி கிடைக்கல. தண்ணி ரோடு எதுவுமே அப்படி தான். நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க? ஓகே. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தா ரெடி ஆகிறது. ஓஹோ. இப்போ தண்ணி பைப்பு தர்றாங்க, ஆனால் அது பக்கத்துல இருந்து இது பண்ண இப்படின்னா டேங்க் கட்டினா அதில் தண்ணி விழும், அந்த டேங்க் கட்டுறது இல்லை, அந்த பைப் மாட்டுறது இல்லை. அப்போ யானை எருமை காட்டு எருமெல்லாம் வருது இல்லை, அப்போ அந்த அது வந்து இப்போ தேவையில்லாத டைம் வரும், அது மிதிச்சு அதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அப்போ நம்ம இங்கேருந்து அந்த மலைக்கு போகணும் சார், தண்ணி திருப்பிட்டு வர தரதா? அடுத்து அந்த மலைக்கு போகுங்களா? மிஸ்ட் மறைச்சிருச்சுங்க, நிறைய மிஸ்டாக இருக்குன்னா மறைச்சிருச்சு. சரிங்க. அந்த மலைக்கு போகணும். ஓ, இதுக்கே ஆப்போசிட்ல இருக்கணும், ஒரு மலைக்கு போகணும். ஓ, தண்ணி திருப்பிட்டு வருவோம். ஓ ஓ. எதுங்கம்மா? ஆ, போயிருக்கேங்க. ஓ, அங்கிருந்து வர தண்ணிங்களா? அரவேன் ஆடுபட்டிலிருந்து வர தண்ணிங்களா? ஓ சரி. அங்கிருந்து திருப்பிட்டு வந்தா நாங்க தண்ணியே குடிப்போம். ஓ ஓ ஓ. 2-3 நாளைக்கு 4-5 நாளைக்கு தண்ணி இருக்காது. நீங்க தான் போய் திருப்பிட்டே வரணும் தண்ணிக்கு? நாம தான் திருப்பிட்டு வரணும். ஓஹோ. 4-5 ஆம்பளைங்க சேர்ந்து. அது ரொம்ப யானே சோலைக்குள்ள தான் போணும். சோலைக்குள்ள தான் போணும். திருப்பிட்டு வந்தா நாங்க தண்ணி குடிப்போம். ஓஹோ. அவ்வளவு கஷ்டம் இருக்கு. தண்ணி தொட்டி இருந்தனா கூட தண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அவங்க சொன்ன மாதிரியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு டைம் நீ திருப்பிட்டு வந்தாலே ஒரு 4 நாளைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. வாரத்தில் 2 நாள் மட்டும் போய் திருப்பிட்டு வந்தாலும் கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கு. இப்போ டெய்லி போய் திருப்பிட்டு வரணும், டெய்லி போய் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும். கொஞ்சம் பக்கமாக இருந்தால் பரவாயில்ல, தூரமாக போகிறது. மழை காலம் ஒண்ணும் தெரியல, வெயில் காலத்துக்கு ரொம்ப கஷ்டம்.
இந்த ஓட தண்ணி மாதிரி மழை காலத்துல வரும், இப்ப அந்த தண்ணி தான் குடிக்கிறோம். இந்த மாதிரி தண்ணி தான் இந்த காவல் இந்த மாதிரி வரும் இல்லைங்க தண்ணி, அதாவது இப்ப நாங்க குடிக்கிறோம். ரொம்ப வெயில் காலம் அந்த லாஸ்ட்ல போனோம், வெயில் காலத்துக்கு எங்கேயுமே தண்ணி வராது, நீங்க அங்கதான் போகணும். முக்கியமான ஒண்ணு. ஆனா இந்த ஊருக்கு பாத்தீங்கன்னா வந்து தண்ணி பிரச்சனையும் இருக்கு, ரோடு பிரச்சனையும் இருக்கு, வீடு பிரச்சனையும் இருக்குங்க. மழை பெஞ்சுன்னா இப்ப சில வீட்டுல எல்லாம் வீட்டுக்குள்ள பாத்திரம் தான் இருக்கும். ஆமா ஆமாங்க, பெரிய பெரிய பாறை இருக்கும் போல இருக்கு, அது ஏதாவது ஏதாவது சரிஞ்சு வந்தா மட்டும்தான் கஷ்டம் இல்லைங்களா. அது இருந்தாலும் அப்போ காலகாலத்துக்கு அவங்க அது ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறது, அது ஒரு நம்பிக்கைங்க சார். எங்களுக்கு இந்த மாதிரி வர்றாது வராது ஒரு நம்பிக்கை, அதனால எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அடிப்படை வசதி நினைச்சு கூட பாக்கல, அதான் ரோடு பார்த்தாங்க மேலேயே சொன்னாங்க, இந்த சுடுகாடு மட்டத்துல ரோடு மோசமா இருக்கு, டூ வீலர் போலாம் கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்னாங்க. பார்த்தா ரெண்டு வழுக்குது, அது போய் ரோடு ஃபுல்லா அந்த மலையில வந்து அரிச்சிருச்சிருங்க. எல்லாம் ரோடு பார்த்தா இடிஞ்சு சின்ன சின்னதா சின்ன நடந்து போற மாதிரி தான் வழி இருக்கும் போல இருக்குங்க. அது பண்ணோன்னாவே நீங்க இந்த மலையெல்லாம் முடிஞ்சு வெயிலில் அடிச்சு அது பண்ணணும், அது கவர்மெண்ட்லேருந்து கரெக்டாக பண்ணாத அதுவே கிடைக்கும். ஒன்ஸ் வந்து விட்டுட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, முடிச்சு அதே ஏதோ அதிசயமாக தான் அதை பண்ணுறாங்க, இருந்தாலும் அதை கரெக்டாக பண்ணி கரெக்டாக பண்ணதில்லை. அவ்வளோ கஷ்டம், சரி சரி. விளையாடுத்தனமா ஓடி வந்தாவே விழுந்துருவாங்க, ஓடி வர முடியாது. இந்த மழை பெஞ்சு பாசனம் பிடிச்சி ரொம்ப கஷ்டமா அது மாதிரி இருக்கு. மழை பெய்யலனாலும் கஷ்டம் தான், ஏன்னா கல் மாதிரி இருக்குங்க, கரடு மட்டும் தான் இருக்குங்க. வழுக்காது இப்ப அரிசி எல்லாம் நம்மளுக்கு ரேஷன் அரிசி எல்லாம் இங்க வரும். இப்ப அந்த ஸ்லிப் ஆனதுல இருந்து மேல போகணும், மட்டத்துக்கு போகணும், மட்டத்துக்கு போய் அங்க இருந்து தூக்கிட்டு வரணும். ஆமாங்க ஆமாங்க, அங்கெல்லாம் நடந்து அங்க நடந்தா வரணும். அவ்வளவு கஷ்டம், கஷ்டம் தான். ரோடு நல்லா இருந்தா இங்க வரைக்கும் இருக்கு, ஹாஸ்பிடல் இருக்கு. ரோடு எங்களுக்கு இங்க வீட்டுக்கே வந்துச்சுனா இங்கே வந்துருவாங்க. சரி சரி, சரி மேடம், கீழே இருக்க வீடுகள் அப்படியே பாட்டு வர்றாங்க. நல்லது நல்லது, என்ன இருக்கு அப்படியே காமா. ஐயா வணக்கம் ஐயா, வணக்கம், நல்லா இருக்குமா? பரவாயில்ல பரவாயில்லைமா. என்னது விறகுங்களா? இதான் சீமாரா? சீமார், ஓகே. அண்ணா உங்க பேருங்கண்ணா? ராமங்களா? அண்ணா காரமடையிலேருந்து வரேங்கண்ணா. காரமடை எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு எல்லாருக்கும் மேக்ஸிமம் இருக்கணும் காரமடை தெரியும். ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்க, இந்த மலை கிராமங்கள்லாம் எடுத்துங்க, வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டுருக்கேங்க. இன்றைக்கி அதான் அரையூர் பார்க்கலான்னு வந்தேன். சரி, உங்களுக்கெல்லாம் தொழிலுங்க? எஸ்டேட் வேலைங்களா? ஓகே. இங்கே சொந்தமாக உங்களுக்கு தோட்டம் இல்லைங்க? சரி, போட்டோம். முள்ளூருக்கு எஸ்டேட்டுக்கலாம். சரி சரிங்க, தோட்டத்தில் ஏதாவது இருக்குங்களா? காபி டைம் மட்டும்தான். ஓ சரிங்க, வர வழியே பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன், வழி ரொம்ப மோசமாக இருக்குங்க. அண்ணா பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க. இதுங்க சிமெண்ட், உங்களோட சிமெண்ட் மண்ணு வீடு தாங்க. இதான் சிமெண்ட்டுங்களா?
இல்லை சிமெண்ட்னா இவங்க உங்கள் ஊரோட இதுங்க, இது ஃபுல்லாக மண்ணுங்களா? இது மண்ணுங்க. சரிங்க, மண்ணுக்கு மேலே மாட்டு சாணம் சரி இது பண்ணி இது பண்ணி. அந்த வழியே தான் போகணுங்கண்ணா. இந்த வழியா கீழே இருங்களா? கீழே இங்கே இன்னும் ஒரு மூணு வீடு இன்னும் கீழே இருங்களா? கீழே இருக்காங்களாம்மா? போயிட்டு வந்துடலாங்கம்மா, அதுக்கு தானே வந்திருக்கோம். பார்த்தோம்மா வந்த ரோடெல்லாம் பார்த்தோங்க, இந்த மலை பெஞ்சல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. கடைசி மலைங்களா? அந்த நைட்டு ஒரே ஒரு நாள் நைட்டு பெஞ்சு அந்த மலை. சரிங்க, அதுனே இந்த ரோடு போறதுங்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதல இந்த மாதிரி ஆச்சுனா ரொம்ப கஷ்டங்க. அதானே முடியாதுங்கறாங்கனா இப்ப எங்களுக்கு வீட எல்லாம் இங்க தான் வீடு பேஸ்மென்ட்ல போட் வெச்சிருக்கோம். வீடே கட்டத்தற முடியாது, மேல வந்துருங்க இடம் வாங்கி கட்டி குடுக்குறோம் அப்படிங்கறாங்க. ஓ சரி சரி. நாங்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம்னா சரி நல்லா இத விட்டு போயிரலாமா? புள்ளங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குனா ஸ்கூலுக்கு போறக்கே வேற தா படிக்க போறக்கனா கஷ்டம் ரொம்ப. இங்க வழியில நிக்குதுங்க கீழங்க இல்லீங்களா? நம்ம போயிடலாம். நம்ம திடீர்னு வழியில நின்னுச்சுன்னா சரி போயிடலாம். அப்படியே போலாங்களா? சரி 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 சரி, நல்லா வரங்கண்ணா. இல்லையா வழி இருக்குங்களா?